ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி, பொரிச்ச பரோட்டா பைட் வித் சிக்கன். இது ரொம்ப நல்லாயிருக்கும், செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை ரெடி பண்ணிக்கலாம். சிக்கன் வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்குறேன். பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி ஒரு வெங்காயம் சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா போன்லெஸ் சிக்கன் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். இது வந்துட்டு 100 கிராம் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போது இந்த வெங்காயத்தோட இந்த சிக்கன் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா அடுத்தடுத்த மசாலா நம்ம சேர்க்கலாம். இதை நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கினாலே போதும், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். இந்த மாதிரி இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மசாலா சேர்க்கலாம். மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். தனி மிளகாய்த்தூள் வந்துட்டு 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். 1 குட்டி ஸ்பூன், அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து இப்போ இதெல்லாத்தையும் வதக்கியாச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பச்சை வாசம் போனதுக்கப்புறமா 1 தக்காளி நல்லா பொடி பொடியாக நறுக்கி பழமாக இருக்கிற தக்காளி சேர்த்து நல்லா வதக்கினோடனே இந்த மாதிரி தண்ணி விடும் தக்காளி. அதுக்கப்புறமா கடைசியாக கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். வந்த உடனே இதில் வந்துட்டு பீஸா சாஸ் வந்து 1 ஸ்பூன் சேர்க்குறேன். டொமேட்டோ கெச்சப் வந்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா கோட்டாகி ஒரு கிளேஸ் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஆற விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அடுத்து வந்துட்டு நார்மலாக பரோட்டாவுக்கு மாவு பிசையும்ல, அந்த அளவுக்கு மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். இதை நல்லா 1 மணிலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா வந்து மாவு ஊறிடுச்சுன்னா பரோட்டா நமக்கு விரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் வரும். இப்போது உங்களுக்கு பரோட்டா வீச தெரியலை அப்படின்னா கீழே வந்துட்டு இந்த மாதிரி தரையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக விரித்து விட்டுடலாம். விரித்து விட்டதுக்கப்புறமா குட்டியாக இந்த மாதிரி சுற்றிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன். நல்லா நைஸாக விரித்தா தான் நமக்கு வந்துட்டு மாவு மாதிரி உள்ளே இருக்காது, நமக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும். எண்ணெய் காய வச்சுருக்கிறேன். நம்ம எண்ணெய் சேர்க்கும் போது கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃப்ரை பண்ண பரோட்டா நல்ல வாசனையாக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் தான் சேர்த்துருக்குறேன். அடுத்து இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு லைட் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அடுத்து வந்துட்டு நம்ம எப்படி வந்து இதை ரெடி பண்ணலான்னு காட்டுறேன். ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பரோட்டா மேலே நம்ம ரெடி பண்ண சிக்கனை வச்சுக்கலாம். சிக்கனை வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக வீட்டில் இருக்கிற சிக்கன் கிரேவி போட்டுட்டு மேலே கட் பண்ண ஆனியன் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், இதோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.